கர்க்க கசடற நிகழ்ச்சியை நாம் தொடரலாம். பொதுவாகவே மருத்துவ படிப்புகளுக்கு என்றால் நாடு முழுவதுமே பெரும் வரவேற்பு இருக்கும். இந்த கொரோனா தொற்று காலகட்டத்திற்கு பிறகாக அதற்கான வரவேற்பும் மதிப்பும் இன்னும் கூட சற்று அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லலாம். பொதுவாக MBBS படிப்புகளுக்கான மோகம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்திய மருத்துவ முறை மீதான ஒரு ஆவலும் இருக்கத்தான் செய்கிறது என்று சொல்லலாம். அந்த படிப்புகளை படிக்க வேண்டும் என்பதற்கான ஆர்வமும் மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இந்த கொரோனா காலகட்டத்தில் கபசுர குடிநீர் போன்றவையை உபயோகப்படுத்தியதன் மூலம் சித்த மருத்துவம் மீதும் கூட மக்களுக்கு ஒரு தனி ஆர்வம் வந்திருக்கிறது. அது தொடர்பான படிப்பை படிக்க வேண்டும் என்பதான ஒரு எண்ணம் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்றைய தினம் கர்க்க கசடற நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடியது சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவம். இது குறித்து பேசுவதற்காக பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரியினுடைய விரிவுரையாளர் டாக்டர் மானக்ஷானமோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். வணக்கம். இப்போ இந்திய மருத்துவ முறையில் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவம் இது தொடர்பான படிப்புகளை பொறுத்தவரையில் மாணவர்கள் ஏன் இதனை படிக்க வேண்டும்? அதாவது சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இந்த ரெண்டு முறை மருத்துவங்களுமே மக்களுக்கு நேரடியாக மனிதர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. இன்னொன்று அந்த டாக்டர் அந்த படிப்புகளுக்குரிய அந்த ஃபேஷன் இதிலும் இருக்கின்ற ஒரு காரணம். அடுத்ததாக தொடர்ச்சியாக அந்த சிக்கன் குனியா, டெங்கு, கொரோனா போன்ற அந்த வைரல் நோய்களில் சித்த மருத்துவத்துடைய பெருவாரியான பங்களிப்புகள். இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது சாதாரணமாக அந்த பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் ஒரு சிலருக்கு அந்த MBBS கனவு நனவாகாத இருக்கும் பொழுது அந்த MBBS படிப்பதற்குரிய வாய்ப்பு குறைவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அடுத்து மாற்றாக சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வருகின்றது. இப்போ சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையில் எவ்வாறாக மாணவர்கள் சேரலாம்? 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு அவர்களுக்கான மதிப்பெண் எப்படி இருக்க வேண்டும்? நீட் தேர்வு அவசியமா? குறைந்தபட்சம் எவ்வளவு கட் ஆஃப் எடுத்திருந்தா அவங்களுக்கான சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன? அதாவது ஆயுஷ் படிப்புகள் அனைத்துமே, அதாவது ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி போன்ற அனைத்து படிப்புகளுமே முன்பு பிளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில் அந்த சேர்க்கை நடந்து வந்தது. இப்பொழுது அந்த நீட் வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்ச்சி நடைபெற்று வருகின்றது. நீட் கட்டாயம் ஆயுஷ் படிப்புகளில், அந்த யோகாவை தவிர மற்ற அனைத்து படிப்புகளுக்கும் நீட் வந்து கட்டாயம். இதில் வந்து கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கடந்த 2020-21 வந்து ஓசி அந்த பகிரங்க போட்டி பிரிவில் வந்து 487 கடைசி மதிப்பெண்களாக இருந்தது அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி அல்லது அரசினர் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரிகளில். இதே இது பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு 464, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு 458 மற்றும் SC ST 379 267 மதிப்பெண்கள் அடிப்படையில் அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி பாளையங்கோட்டை, சென்னை மற்றும் அரசினர் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி நாகர்கோயில் இந்த மார்க் அடிப்படையில், நீட் மார்க் அடிப்படையில் அதோடைய கட்டாப்பு வீதம் அமைந்தது. ஆனால் இந்த ஆண்டு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு கணிசமாக அதிகரித்திருக்கிறது. அப்படின்றதன் காரணமாக நீட் தேர்வு அல்லது கட் ஆஃப்லையும் மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதானே? நிச்சயமாக அந்த சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஏனென்றால் 2019-20 ஓசி வந்து 311, BC 353, MBC 345, SC 294, ST 160. அதே இது 2020-21 487 ஓசி, BC 464, MBC 458. ஸோ வந்து ஒன்று வந்து நீட்டுடைய அந்த கொஸ்டினுடைய வடிவமைப்பு, அது வந்து சில நேரம் கடினமாக இருக்கும், சில நேரம் லகுவாக இருக்கும். அடுத்து இன்னொன்று, இப்பொழுது இந்த ஒரு நீடித்த இடைவெளி, அனைவருமே இந்த நீட்டுக்காக ஏற்கனவே பிளஸ் டூ முடித்துள்ளவர்கள் மற்றும் சிலர் பட்டப்படிப்பு முடித்துள்ளவர்கள் அனைவரும் இந்த நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வருடா வருடம் அந்த மதிப்பெண்கள் கூடுவதற்கான வாய்ப்பு தான் மிக அதிகமாக உள்ளது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சித்த மற்றும் ஆயுர்வேத படிப்புகளில் இருக்கும் பாடப்பிரிவுகள் மற்றும் அவற்றை கற்க ஆகும் செலவுகள் குறித்தும் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் கவியரசன். சித்த மருத்துவம்ங்கிறது வெறும் மருத்துவ முறை மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டோட பெருமைகளில் ஒன்று. அதே போல் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது இந்தியாவோட பெருமைகளில் ஒன்று. இதில் என்ன படிக்கலாம்னு பார்த்தோம்னா, சித்தாவை பொறுத்த வரைக்கும் யூஜியில் BS MS அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது.
பிஜியை பொறுத்த வரைக்கும் எம்டி பொது மருத்துவம், எம்டி சிறப்பு மருத்துவம், உணப்பாடம், பிள்ளைப்பிணி மருத்துவம், நோய் நாடல், சட்ட மருத்துவம் மற்றும் நஞ்சு நூல் இந்த மாதிரியான படிப்புகள்லாம் இருக்குது. ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் யூஜியில் பிஏஎம்எஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. பிஜியில் எம்டி பொது மருத்துவம், பல் மருத்துவம், குழந்தைகளுக்கான மருத்துவம், மகளிருக்கான மருத்துவம், கண் மருத்துவம், பஞ்சகர்மா இந்த படிப்பெல்லாம் இருக்குது. சித்தாலையும் சரி ஆயுர்வேதாலையும் சரி தேவைப்பட்டால் பிஹெச்டி பண்ணிக்கலாம். எங்கே படிக்கலான்னு பார்த்தோம்னா சித்தாவை பொறுத்த வரைக்கும் சென்னையிலையும் பாளையங்கோட்டையிலையும் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது. அதே போல் சென்னை தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் இருக்குது. இது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் 9 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது. தமிழகம் முழுவதும் 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. செலவை பொறுத்த வரைக்கும் யூஜி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 4 லட்சம் ரூபாயாவது தேவைப்படும். பிஜியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் படித்தா அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டைஃபண்டே செலவுக்கு போதுமானது. தனியார் கல்லூரினா கல்லூரிக்கு ஏற்ப செலவுகள் இருக்கும். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள், இஎஸ்ஐ மருத்துவமனைகள், ரயில்வே மருத்துவமனைகள் இங்கெல்லாம் மருத்துவராக பணிபுரியலாம். இது இல்லாமல் மத்திய அரசில் ஆய்வு அலுவலர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அங்கேயும் போக முடியும். அப்புறம் சொந்தமாக கிளினிக் நடத்தலாம். வெளிநாடுன்னு பார்த்தோம்னா சித்தாவை பொறுத்த வரைக்கும் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடங்களில் நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் யூஜி முடிச்சுட்டு அரசு பணிக்கு போனாலே நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த சித்தா ஆயுர்வேதா ரெண்டும் படித்தா சேவை செஞ்ச மாதிரியும் ஆச்சு, நல்ல வருவாயும் கிடைக்கும். திருமானக்ஸா, இந்த சித்தா ஆயுர்வேதா இது எத்தனை ஆண்டுகால படிப்பு, இதில் எத்தனை மாதங்கள் பயிற்சி மருத்துவராக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது? சித்தா ஆயுர்வேதா இரண்டுமே 4.5 வருட படிப்பு. 4.5 வருடம் கட்டாயம் படிக்க வேண்டும். அடுத்து அந்த தேர்வு வந்து டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும். அதற்கு பிறகு 1 ஆண்டு சிஆர்ஆர்ஐ கம்பல்சரி ரொட்டேஷனல் இன்டர்ன்ஷிப் என்பது வந்து 1 வருடம். இந்த 1 வருட காலமும் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி அல்லது அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் அந்த ட்ரைனிங் பயிற்சி மருத்துவர்களாக எடுப்பவர்களுக்கு மாதம் வந்து இப்பொழுது 21,000 ரூபாய் அரசு வந்து வழங்கி வருகின்றது. இந்த 4.5 வருட படிப்புகள் அந்த ஒவ்வொரு வருடம் வாரியாக அனாட்டமி, பிசியாலஜி, ஃபார்மகாலஜி அந்த எல்லாவித படிப்புகளும் இவர்களும் படிப்பார்களும் அந்த சித்த ஆயுர்வேதத்தில். இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகாக மாணவர்களுக்கு இந்த படிப்பின் மீதான ஈர்ப்பும் ஆர்வமும் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கூற்று இருக்கிறதே, அது சரிதானா? நிச்சயமாக. அதாவது சிக்கன் குனியா நேரத்திலே இந்த சித்த மருத்துவத்தில் உள்ள நிலவேம்பு குடிநீர் அனைவரும் குடித்தார்கள். அதனால் அந்த சிக்கன் குனியாவில் உள்ள அந்த வலியை அது வந்து ஒரு முழுமையாக போக்கியது. அடுத்ததாக டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலைச்சாறு, மலைவேம்பு இலைச்சாறு மற்றும் நிலவேம்பு குடிநீர் அது வந்து பிளேட்லெட் கவுண்டை அதிகரித்து இறப்பு வீதத்தை தடுத்தது. அடுத்தபடியாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சித்த மருத்துவத்தினுடைய சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்துடைய பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதது. கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், அந்த தாலிசாதி சூரணம், அமுக்கரா சூரணம் போன்ற மருந்துகள் மக்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தியது மற்றும் அனைத்து வீட்டிலும் இதை வந்து குடித்து அவர்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அதற்கு பிறகு இந்த மாற்றுமுறை மருத்துவம், அதாவது நவீன மருத்துவத்திற்குரிய மாற்றுமுறை மருத்துவங்களான சித்தா, ஆயுர்வேதம் போன்ற படிப்புகளில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மிகவும் ஆர்வம் அதிகரித்துள்ளது. அதாவது மற்ற சில படிப்புகள் படித்துவிட்டு வேலைக்காக எங்கேயாவது செல்ல நேரிடும், ஆனால் இந்த சித்தா ஆயுர்வேத படிப்புகள் படித்துவிட்டு அவர்களுடைய சொந்த ஊரிலே ஒரு கடை அல்லது அவர்களுடைய வீட்டிலே ஒரு போர்டை போட்டு அவர்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணினால் நிச்சயமாக நல்ல ஒரு பொருளாதார நிலை அவர்கள் அடைய முடியும் என்பதால் இந்த படிப்பிற்குரிய ஆர்வம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர் மத்தியில் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. சிக்கன் குனியா வந்ததிலிருந்தே இந்த சித்த மருத்துவம் மீதான அந்த படிப்பின் மீதான ஆர்வம் மாணவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் கல்லூரிகளை பார்க்கும் போது மிகவும் சொற்பமான அளவிலே தானே இருக்கிறது. அதாவது கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்மளுடைய தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நவீன மருத்துவத்துடைய ஈர்ப்பு இன்னும் அதிகமாகத்தான் உள்ளது. சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளை நாம் கம்பேர் பண்ணும் பொழுது நவீன மருத்துவத்துடைய ஆர்வம் அதிகமாக உள்ளது. அடுத்து நம்மளுடைய நாட்டில் வந்து எல்லா இடங்களை விட மிக அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இருந்தது. இது மீதான ஒரு ஆர்வத்தை சற்று குறைத்தது. தற்போது அந்த பொறியியல் படிப்புகளுக்கான ஆர்வம் குறைந்துள்ளதால் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் வந்து புதிதாக
இப்பொழுது வந்து அப்ளிகேஷனுக்காக 4 சித்த மருத்துவக் கல்லூரிகள் வெயிட்டிங்கில் உள்ளது. அதாவது ஆர்விஎஸ் குழுமம் மட்டும் 3 சித்த மருத்துவக் கல்லூரிகள், மற்றும் வந்து அந்த ஈரோடு கோயம்புத்தூர் பகுதியில் புதிதாக 3-4 சித்த மருத்துவக் கல்லூரிகள் அப்ளிகேஷன் கொடுத்துள்ளார்கள். ஆகவே இப்போது இந்த கடந்த 2 வருடமாக கட் ஆஃபும் குறைந்த கட் ஆஃப் கிடையாது. நிச்சயமாக நல்ல என்ஜினியரிங் கம்பேர் பண்ணும் பொழுது மிக எம்பிபிஎஸ்க்கு அடுத்த கட் ஆஃப் இந்த சித்த ஆயுர்வேத படிக்கின்ற மாணவர்கள் வைத்துள்ளார்கள். இந்த சித்த மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரையில் அதற்கான தேவை என்னென்ன, மாணவர்கள் எது மாதிரியான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சித்த மருத்துவர்கள் அறிவுரை சொல்கிறார்கள் பார்க்கலாம். பிளஸ் 1 பிளஸ் 2களில் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடமா வந்து எடுத்து படிச்சிருக்கணும். 1, ஃபுல்லா தமிழ்ல படிச்சிருக்கணும். இல்ல மொழி பாடம் செகண்ட் லாங்குவேஜோ அந்த மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜோ தமிழ் எடுத்து படித்தவர்களுக்கு தான் இந்த பிஎஸ்எம்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து உண்டு. ஏன்னா இதில் சித்த மருத்துவ இந்த ஆக்சுவலாக இந்த பிஎஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைலிங்குவலாக தான் இருக்கும். ஆங்கிலமும் இருக்கும், தமிழும் இருக்கும். அப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவ பாடல்கள், சித்த மருத்துவ செய்முறைகள் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடல்களின் வாரியாக இருப்பதனால தமிழும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடமாக எடுத்து படிப்பவர்களுக்கு தான் இதில் வந்து உரிமை வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்படும். ஆயுர்வேத மருந்துகள்ங்கிறது வந்து 1000, 2000, 3000 ஆண்டுகள் முன்னாடி இந்தியாவில் வந்து தோன்றிய ஒரு மருத்துவ முறை. இதை படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல வந்து இதை பற்றின பெருமிதம் அவங்களுக்கு தெரியணும். தே மஸ்ட் பி வெரி பேஷனேட் அபவுட் ஆயுர்வேதா அண்ட் சித்தா. இதை படிக்க நம்மளும் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டிருக்குமே அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப பெருமிதப்படணும். தனிப்பட்ட முறையில் அந்த மாணவர்கள் வந்து ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்க நாம் ஒரு வந்து டார்ச் பேரரா அமைவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த கோர்ஸை எடுக்கும் போதே அந்த மாணவர்கள் மத்தியில வந்து கட்டாயம் இருக்கணும். சமுதாயத்துக்கு தொண்டாற்றும் பொழுது முதல்ல அவங்க ஆரோக்கியமா வந்து இருந்து நோயாளிகளுக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக அமைவாங்க. இந்த 3 முக்கிய பண்புகள் தான் சித்த ஆயுர்வேத மாணவர்களா சேர வேண்டியவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்புகள். இன்னொன்று, இப்போ உள்ள சமுதாயத்தில் சித்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு மருத்துவ முறைக்குன்னு பார்த்தா, இந்த கோவிட் 2வது அலைக்கு பின்பு அதாவது கபசுர குடிநீர் என்கின்ற சித்த மருத்துவத்தின் கேடயம் வந்து தமிழகத்தை எப்படி காப்பாற்றியதுன்னு மக்கள் உணர்ந்த போது சித்த மருத்துவத்தின் மீது அவர்களுடைய நம்பிக்கை வந்து இன்னும் அலாதியாக இருக்கு. எதிர்பார்ப்புகள் வந்து சித்த ஆயுர்வேத மருந்துகளின் மீது அதிகமாக இருக்கிறது. திரு மானசா, இதுல இளங்கலை படிப்புகள் பத்தி ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இளங்கலை மட்டுமே போதுமானதா ஒரு சித்த மருத்துவர் ஆவதற்கு, அல்லது முதுகலை அப்படிங்கிறது அவசியமாகிறதா? முதுகலை மருத்துவ படிப்பு நிச்சயமாக அனைத்து சித்த மருத்துவர்களும் படிக்க வேண்டும். படிக்கும் பொழுது தான் அது ஒரு பூரணமடைகின்றது. அதாவது முதுகலை பட்ட மேற்படிப்பு படிக்கும் பொழுது தான் ஒரு சில போஸ்டிங்ஸ் நமக்கு கிடைக்கும். எடுத்துக்காட்டாக மத்திய அரசு அந்த சிசிஆர்எஸ் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, அதில் எடுக்கப்படுகின்ற அந்த ரிசர்ச் ஆஃபீஸர் என்கின்ற படிப்பு அந்த போஸ்டிங்ஸ் இருக்குது. நிச்சயமாக பட்ட மேற்படிப்பு கட்டாயம் தேவைப்படும். அடுத்ததாக கல்லூரிகளில் விரிவுரையாளர்கள் இந்த மாதிரிப்பட்ட பணியிடங்களுக்கு பட்ட மேற்படிப்பு கட்டாயமாக தேவைப்படும். இன்னொன்று, அந்த சித்த மருத்துவத்தில் உள்ள பட்ட மேற்படிப்பு மொத்தம் 3, அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி பாளையங்கோட்டை, அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி சென்னை, மற்றும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் என்ஐஎஸ் தாம்பரம், இவைகளில் மட்டும்தான் அந்த படிப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த படிப்பு மாதம் வந்து சுமார் 50,000 மாதத்தும் ஒரு ஊக்கத்தொகையாக அரசு சார்பில் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே அனைத்து சித்த மருத்துவர்களும் அந்த ஊக்கத்தொகையுடன் அந்த படிப்பை படிக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் அது ஒரு வளமையை கொடுக்கும், மற்றும் அதன் மூலம் அவர்கள் மக்களுக்கு அதிகமான சேவை செய்ய முடியும். இளங்கலையில் ஏதாவது ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறதா இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு? இளங்கலை மாணவர்களை பொறுத்தவரைக்கும் ஏராளமான ஸ்காலர்ஷிப்புகள் அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரிகளில் அல்லது அரசினர் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் கொடுக்கப்படுகின்றது. அது பொதுவாக அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் முதல் மதிப்பெண்கள் எடுத்தவர்கள், மற்றும் வந்து அந்த வகுப்பு வாரியான அந்த கம்யூனிட்டிக்கு உள்ள அந்த இன்னும் அந்த பெற்றோர்கள் வந்து வேலை இல்லாத இருக்கும் பொழுது அவர்களுக்கு உரிய ஊக்கத்தொகை, இவ்வாறு ஏராளமான ஸ்காலர்ஷிப்புகள் அரசு சார்பில் வழங்கப்படுகின்றன.
ஆகவே இங்கே அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரியில் ஒரு பிஎஸ்எம்எஸ் பயில்வது என்பதே ஒரு நிச்சயமாக ஒரு பாக்கியம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏனென்றால் இங்கு பெரிய அளவு செலவு கிடையாது. ஒரு எளிதாக நாம் வந்து அந்த அரசுடைய உதவித்தொகை மூலமாக அந்த படிப்பை எளிதாக முடித்து விடலாம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். மாணவர்கள் சிலர் சித்த மருத்துவம் படிக்க ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் சிலர் நம்ம கிட்ட கேள்விகளை முன் வச்சிருக்காங்க, அதை பார்த்துடலாம். சித்தா மெடிசன் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு மேக்ஸிமம் நீட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்? அதே மாதிரி யூஜி முடிச்சுட்டு பிஜி லைன் இதில் நம்மளால் ட்ரை பண்ண முடியுமா? கைனகாலஜிஸ்ட் இல்லை பீடியாட்ரிஷன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் யூஜிலாம் முடிச்சுட்டுனா கூட நம்ம செல்ஃப் கிளினிக் வச்சா நல்லா இருக்குமா, இல்லை சம்ஹவ் யார் கைடன்ஸில் வந்து பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமா? இப்போ சித்தாவில் தமிழ்நாட்டில் காலேஜஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெட்டர் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணணுமா இல்லை ப்ரைவேட் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணணுமா? இப்போ மருத்துவமனைகளில் சேர்ந்து மருத்துவராக இருப்பது சரியானதா, அல்லது சுயமாக மருத்துவமனை ஏதேனும் சித்த மருத்துவமனை போன்று தொடங்கலாமா என்பதான கேள்வியை முதலில் பேசிய மாணவி முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பதில்? அதாவது மருத்துவமனைகளில் பொதுவாக தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கக்கூடிய சம்பளம் வந்து சித்த மருத்துவர்களுக்கு ஒரு 30,000 முதல் 50,000, சில இடங்களில் 60,000 வரை சம்பளம் கிடைக்கின்றது. இன்னும் வந்து ஃபார்மா கம்பெனிகளிலும் வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது. ஆனால் சொந்தமாக நாம் தொடங்கும் பொழுது அது வந்து வானமே நமக்கு இல்லை. அதாவது நவீன மருத்துவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் உள்ளதோ அவ்வளவு சித்த மருத்துவர்களுக்கும் தற்போது வாய்ப்புகள் மிகவும் பலமாக உள்ளது. எடுத்துக்காட்டாக இந்த அலர்ஜிக் டிசார்டர்ஸ், தோல் நோய்கள் மற்றும் குழந்தையின்மை மற்றும் அந்த வாத நோய்கள், வாத சம்பந்தப்பட்ட நோய்கள், இன்னும் தொற்று நோய்களுக்கு பொதுவாக மற்ற மருத்துவ முறைகளை விட சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளுக்கு மக்கள் மிகவும் நம்பிக்கையுடன் ஆர்வமாக வருகை தருகின்றனர். ஆகவே சொந்தமாக மருத்துவமனை தொடங்கும் பொழுது நாம் வந்து தனியாக சம்பாதிப்பதை விட, தனியார் மருத்துவமனைகளில் சம்பாதிப்பதை விட மிக அதிகமாக நாம் வந்து சம்பாதிக்கலாம். இன்னொன்று, மற்றவர்களுடைய நோயை போக்கும் பொழுது நமக்கு ஒரு சேவை செய்தோம் என்ற ஒரு பெருமிதம், மனத்தில் ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். சித்த மருத்துவர் ஆவதற்கான தகுதிகள் என்ன? இப்போ இளங்கலையோ முதுகலையோ முடித்துவிட்டு ஒருத்தவங்க சித்த மருத்துவர் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஏதேனும், அரசு மருத்துவமனைகள் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஏதேனும் தனிப்பட்ட தேர்வு ஏதேனும் இருக்கிறதா, அல்லது சுயமாக ஒரு மருத்துவமனை அமைக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கின்றனவா? அதாவது ஒரு யூஜி முடித்த பிஎஸ்எம்எஸ் முடித்த மருத்துவர்கள், அதாவது மருத்துவ தேர்வு வாரியம் எம்ஆர்பி, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று அழைக்கப்படுகின்ற அது நடத்தும் ஒரு தேர்வு, அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் இன் சித்தா ஆர் ஆயுர்வேதா, அந்த தேர்வை கட்டாயம் எழுத வேண்டும். அது முதலாக ஒரு ரிட்டன் தேர்வு நடத்துவார்கள். அந்த ரிட்டன் தேர்வில் அந்த தகுதி வாரியாக உள்ளவர்களுக்கு பணியிடம் கொடுப்பார்கள். அது வந்து முதல் மாதமே ஒரு சம்பளம் வந்து ஒரு மாதம் 60,000 முதல் அவர்களுக்கு அரசு மருத்துவர்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம் வந்து சொந்தமாக மருத்துவமனை தொடங்க வேண்டும் என்றால் ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் என்ற ஒரு, அதாவது மருத்துவமனைகள் பதிவு சட்டம் என்ற ஒரு சட்டம் உள்ளது. அந்த சட்டத்தின்படி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மற்றும் வந்து ஜேடி ஹெல்த் இவர்களிடம் ஒரு ஃபார்மை வாங்கி நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சான்றிதழுடன் 5,000 ரூபாய் டிடி இணைத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் நம்மளுடைய மருத்துவமனையை வந்து பார்த்து நமக்கு ஒரு அனுமதி கடிதம் வழங்குவார்கள். அதை வைத்து தாராளமாக நாம் சொந்தமாக பிராக்டிஸ் செய்யலாம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் கூட சில மாணவர்கள் கேள்விகளை முன் வச்சிருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். இப்ப சித்தா படிக்கிறதுனால தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேலை இருக்கிறதா, இல்லைன்னா இந்தியா வெளிநாடுகளிலும் வேலை இருக்குமா? ஃபாரின் ஸ்கோப் ஜாஸ்தியாக இல்லை இந்தியாவில் ஸ்கோப் ஜாஸ்தியாக? அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் எங்கெங்கெல்லாம் சித்தா டாக்டர் ரெக்வைர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. திருமானக்ஷா, இப்போ சித்த மருத்துவ படிப்பை பொறுத்தவரையில் தமிழ் மருத்துவ முறை என்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதற்கான வேலைவாய்ப்பு இருக்கிறதா, அல்லது பிற மாநிலங்கள் பிற நாடுகள்லையும் வேலைவாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்துடைய ரிசி மூலம் நதி மூலம் தமிழ்நாடு. ஆகவே தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதற்கு அடுத்ததாக அனைத்து மாநிலங்களிலும் எஸ்சிஆர்ஐ, சித்தா கிளினிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்று மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனம் உள்ளது. அதில் வந்து ரிசர்ச் ஆஃபீஸர் மற்றும் வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் மற்றும் வந்து ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் போன்ற மருத்துவ பணியிடங்கள் அதில் உள்ளன. இன்னும் வந்து நியூடெல்லியில் ராஷ்டிரபதி பவனத்திலே சித்த மருத்துவ பணியிடம் உள்ளது, அங்கும் சித்த மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே சித்த மருத்துவ பணியிடம் என்பது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் வந்து சித்த மருத்துவ பணியிடங்கள் உள்ளது, ஆனால் குறிப்பிட்ட அளவு உள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் உள்ளது.
அடுத்ததாக சிங்கப்பூர் மலேசியா தேசங்களில் சித்த மருத்துவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அங்கு அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி உள்ளது. பட்டப்படிப்பு சிலோனிலே படிக்கலாம். ஆனால் பட்ட மேற்படிப்பிற்காக சிலோனில் படிக்கின்ற சித்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டிற்கு தான் வருவார்கள். அவர்களுக்கு இங்கு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு உண்டு. ஆகவே சித்த மருத்துவம் படித்தவர்கள் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ, அது வந்து கனடாவில் தமிழர்கள் அதிகம் உள்ள இடங்களில் சித்த மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் யுஎஸ்ஏ அமெரிக்காவிலும் தமிழர்கள் அதிகமாக உள்ள இடங்களில் சித்த மருத்துவர்கள் அங்கு முறையான ஒரு தேர்வை எழுதி அங்கு சித்த மருத்துவராக பணிபுரிந்து வருகின்றார்கள். ஆகவே சித்த மருத்துவம் முடித்தவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கிலும் வாய்ப்புள்ளது. தொலைதூர கல்வி மூலமாக சித்தவோ அல்லது ஆயுர்வேத படிப்பையோ நம்மால படிக்க முடியுமா? குறுகிய கால படிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா சித்த மருத்துவத்தில்? அப்படி எந்த படிப்புகளும் முறையான, அதாவது டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மற்றும் அந்த நமக்கு அந்த சித்த மருத்துவ கவுன்சில், அந்த மத்திய அரசுடைய சித்த மருத்துவ கவுன்சில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகள் பிஎஸ்எம்எஸ் மற்றும் பிஏஎம்எஸ் மட்டும்தான். அதை விட்டால் வந்து முதுகலை படிப்புகள் எம்டி ஆயுர்வேதா, எம்டி சித்தா, இவை படித்து விட்டு தான் நாம் வந்து முறையாக தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் கவுன்சில் அல்லது தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசின் இவற்றில் நாம் பதிவு செய்தால் மட்டும்தான் நாம் பதிவு பெற்ற மருத்துவராக தைரியமாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதாவது இந்த இது கரஸ்பாண்டன்ஸில் படிக்கின்ற படிப்புகள் எல்லாம் முறையான படிப்புகள் கிடையாது. அவர்கள் வந்து எக்காரணம் கொண்டும் இந்த சித்த மருத்துவ மன்றம் அல்லது அந்த கவுன்சிலில் பதிவு பண்ண இயலாது. சொற்பமான கல்லூரிகளே இருக்கின்றன என்பதன் அடிப்படையில் நீட் தேர்வுக்கான தகுதியும் பெற்று அதற்கான மதிப்பெண்ணும் பெற்றுவிட்டு சித்த அல்லது ஆயுர்வேத மருத்துவ படிப்புகள் கிடைக்காமல் போவர்களுக்கு எந்த மாதிரியான மாற்று படிப்புகளை அவர்கள் தேர்வு செய்யலாம்? உங்களுடைய அறிவுரை என்ன? அதாவது இங்கு நமக்கு ஆயுஷ் என்பதில் சித்தா ஆயுர்வேதம் மட்டுமல்ல, இங்கு வந்து பேச்சுலர் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி சயின்ஸ் இருக்குது. அதுவும் 5.5 வருடம், அதாவது 4.5 வருடம் படிப்பு, 1 வருடம் இன்டென்சிவ். அதற்கு அடுத்ததாக ஹோமியோபதி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி. அடுத்ததாக பியூஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி போன்ற படிப்புகள் நிச்சயமாக அவர்கள் தேர்வெடுக்கலாம், தேர்வு செய்து கொள்ளலாம். இதெல்லாமே சொந்தமாக நாம் வந்து அரசு வேலை கிடைக்கவில்லை என்றாலும் நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாம் வந்து மருத்துவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யலாம். இன்னும் வந்து அந்த மக்களுக்கு அந்த பிணிகள் சரியாகும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்ததாக இந்த படிப்பு, இந்த ஆயுஷ் படிப்புகளும் கிடைக்கவில்லை என்றால் மருத்துவத்தில் இன்னும் வந்து பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி போன்ற படிப்புகள் வந்து படித்தாலும் நல்ல வாய்ப்புகள் பலமாக உள்ளது. பட்டய படிப்புகள் இருக்கின்றனவா சித்த மருத்துவத்தில்? சித்த மருத்துவத்தில் டிப்ளமோ படிப்பு இது, அதாவது இது முன்பே வரும் என்று கூறியிருக்கின்றார்கள். பட் இதுவரைக்கும் ரெகக்னைஸ்டு பட்டய படிப்புகள் எதுவும் இதுவரைக்கும் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே இல்லை. ஆனால் ஆய்வு படிப்புகள் பிஹெச்டி சித்தா மருத்துவம் படித்துவிட்டு எம்டி முடித்தவர்கள் வந்து பிஹெச்டி வந்து படிக்கலாம். அது சித்த மருத்துவ கல்லூரி, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, அங்கு வந்து பிஹெச்டி பயிலலாம். இன்னும் வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கேம்பஸிலும் பிஹெச்டி சித்தா ஆய்வு கொள்ளலாம். சித்தா மற்றும் ஆயுர்வேத படிப்புகளில் இருக்கக்கூடிய பிரிவுகள் என்னென்ன, அதற்கான வேலை வாய்ப்புகள் என்னென்ன என்பது குறித்து எங்களுடைய இணைப்பில் வந்து விரிவாக விளக்கியமைக்கு நன்றி திரு மானக்ஷா. கர்க்க கசடற நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.